அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம். அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். கடும் அடக்குமுறைக்கு மத்தியிலும் மட்டக்களப்பில் கரிநாள் போராட்டம். கிளிநொச்சியில் ஆர்ப்பாட்டத்தில் போலீசாரின் அடாவடி, பல்கலைக்கழக மாணவர்கள் கைது. பரீட்சைகள் பிற்போடப்படும் அபாயம், கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வுகள். வாகன விபத்தில் சிக்கி தம்பதியினர் உயிரிழப்பு. இளைஞர் கடத்தப்பட்டு காட்டில் வைத்து தாக்குதல், சந்தேக நபர் கைது. வளமைக்கு மாறாக தமிழ் மொழியில் இசைக்கப்பட்ட தேசிய கீதம், 76வது தேசிய சுதந்திர தின நிகழ்வு. சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு, யாழில் பறக்க விடப்பட்டுள்ள கருப்பு கொடி. அதிகாரிகளை கடுமையாக எச்சரித்துள்ள ஜனாதிபதியின் செயலாளர். இலங்கையில் மூடப்படும் அபாயத்தில் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள். தொடர்பின விரிவான செய்திகள். இலங்கையின் 76வது சுதந்திர தினத்தை தமிழர்களின் கரிநாளாக பிரகடனப்படுத்தி மட்டக்களப்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட போராட்டமானது தற்போது ஆரம்பமாகியுள்ளது. பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக போலீசார் குவிக்கப்பட்டுள்ள நிலையிலும் இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. குறித்த போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன், காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் பிரதிநிதிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். இலங்கையின் 76வது சுதந்திர தினத்தை தமிழர்களின் கரிநாளாக பிரகடனப்படுத்தி மட்டக்களப்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட கரிநாள் பேரணியை தடுக்கும் முகமாக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இலங்கையின் 76வது சுதந்திர தினத்தை தமிழர்களின் கரிநாளாக பிரகடனப்படுத்தி கிளிநொச்சியிலும் மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போலீசாரின் எதிர்ப்புக்கு மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்தில் கலந்து கொண்ட 4 பல்கலைக்கழக மாணவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்தோடு கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக ஏனையின் வீதியின் போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிளிநொச்சி இரணைமடு சந்தியிலிருந்து யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் சுதந்திர தின நிகழ்வு போராட்டம் சற்று முன்னர் ஆரம்பமாகியுள்ளது. சுதந்திர தின எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொள்ள 5 பேருக்கு போலீசாரால் தடை உத்தரவு பெறப்பட்டுள்ள நிலையில் இப்போராட்டம் ஆரம்பமாகியுள்ளது. போராட்டத்தை கட்டுப்படுத்த குறித்த பகுதியில் பெருமளவான போலீசார் கடமையில் அமர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. போராட்டத்தை அடக்க போலீசார் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருவதுடன் நீர்த்தாரை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க காத்திருக்கும் காட்சிகளும் அங்கிருந்து பதிவாகியுள்ளது. உயர்தர விடைத்தாள் பரீட்சை தாமதமானால் இவரிடம் நடைபெறவுள்ள அனைத்து பரீட்சைகளும் பின்போடப்படும். அபாயம் உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். தற்போதைய கல்வி அமைப்பை சீர்குலைக்கும் ஒரு சிறிய சம்பவம் கூட பாடசாலை அமைப்பில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். இவ்வாறான செயற்பாடுகளினால் பரீட்சை காலம் மாத்திரமன்றி பாடசாலைகளின் முழு செயற்பாடுகளும் தடைபடுவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த வருடம் நடைபெற்ற உயர்தர பரீட்சையின் விடைத்தாள் திருத்தும் பணிகளிலிருந்து ஆசிரியர்கள் விலகியமையால் இந்த சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இம்முறை வழங்கப்பட்ட 4ஆம் கொடுப்பனவு தொடர்பில் நிலவும் பிரச்சனையின் அடிப்படையிலே அவர்கள் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் கடந்த ஆண்டை போலவே ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை எவ்வித பிரச்சனையுமின்றி வழங்கப்படும் என கல்வி அமைச்சு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. நாட்டின் 76வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் நடைபெற்று வரும் நிலையில் மட்டக்களப்பிலும் சுதந்திர தின நிகழ்வுகள் மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா ஜுலேகா தலைமையில் நடைபெற்றுள்ளது. மாவட்ட அரசாங்க அதிபர் அலுவலகத்திற்கு முன்பாக இன்று காலை குறித்த நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளது. மேலும் மட்டக்களப்பின் போர் தீவு பற்று பிரதேச சபையிலும் சுதந்திர தின நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் 76வது சுதந்திர தின நிகழ்வுகள் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது.
நிகழ்வின் ஆரம்பத்தில் மாணவர்களின் பேண்ட் வாத்தியம் மற்றும் அணிவகுப்பு என்பன நடைபெற்றது. மேலும் நிகழ்வில் இலங்கை இராணுவத்தின் 52வது படைப்பிரிவின் உப கட்டளை தளபதி பொலிசார் மதகுருமார் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கண்டி தளத்து ஓயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கரகம பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் தம்பதியினர் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தென்னை கும்புறவில் இருந்து ராகலை நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் ஒன்று ராகலையில் இருந்து தன்னை கும்பு நோக்கி சென்ற வேனுடன் மோதியதில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிளில் பயணித்த தம்பதியினர் இருவரும் கண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர். மெதிரிகிரிய பிரதேசத்தில் வசிக்கும் 68 மற்றும் 62 வயதுடைய கணவன் மனைவியரே இவ்வாறு சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து தொடர்பில் வேனின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எம்பிளிப்பட்டிய பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை கடத்தி சென்று காட்டுப்பகுதியில் வைத்து ஆயுதங்களால் தாக்குதல் நடத்திய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் தாக்குதலுக்குள்ளான இளைஞர் போலீசாரால் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இலங்கையின் 76வது தேசிய சுதந்திர தின நிகழ்வுகள் காளிமுகதுரலில் இடம்பெற்று வரும் நிலையில் தமிழ் மொழியிலும் தேசிய கீதம் பாடப்பட்டுள்ளது. நிகழ்வை ஆரம்பிக்கும் வகையில் பாடசாலை மாணவர்களால் சிங்கள மொழியில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. பிரதான நிகழ்வுகளுக்கு பின்னர் நிகழ்வின் நிறைவில் தேசிய கீதம் தமிழ் மொழியில் இசைக்கப்பட்டது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் புதிய நாட்டை உருவாக்குவோம் என்றும் தொனிப்பொருளில் இம்முறை சுதந்திர தினம் கொண்டாடப்படுகின்றது. இவ்வாறு சுதந்திர தின கொண்டாடத்துக்கு பிரதமர் விருந்தினராக தாய்லாந்து பிரதமர் கலந்து கொண்டுள்ளார். தமிழ் மொழியில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டமை மற்றும் இசைக்கப்படாமை தொடர்பில் கடந்த காலங்களில் பல்வேறான விமர்சனங்கள் இடம்பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் சுதந்திர தினமான இன்று யாழ் பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டுள்ளது. இலங்கையின் 76வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சுதந்திர தின நிகழ்வுகள் நாட்டின் பல பாகங்களிலும் நடைபெற்று வரும் நிலையில் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் பகுதிகளில் சுதந்திரம் கரி நாளாக பிரகடனப்படுத்தி கருப்பு கொடிகள் பறக்கவிடப்பட்டு போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. அஸ்வசம நிவாரண வேலைத்திருத்தை தாமதப்படுத்தும் மாவட்ட செயலாளர்களை ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்கம் கடுமையாக எச்சரித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் சமன் ஏகநாயக்க இவ்வாறு எச்சரித்துள்ளார். நிவாரண வேலைத்திருத்தை தாமதப்படுத்தும் அனைத்து முக்கிய பொறுப்புள்ள அதிகாரிகள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டுள்ள குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்காக அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிவாரண திட்டத்தை துரிதமாக நடைமுறைப்படுத்துவதன் மூலம் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பை சில குழுக்கள் தாமதப்படுத்துவதாகவும் ஜனாதிபதியின் செயலாளர் கூறியுள்ளார். நிவாரண திட்டத்தை பெறாதவர்களுக்கான மேல்முறையீடுகள் மற்றும் புதிய பதிவுகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேலும் கொடுக்கப்பட்ட இலக்கில் ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் 100% பூர்த்தி செய்துள்ளதாகவும் மற்றொருவர் 20% இலக்குடன் பூர்த்தி செய்துள்ளதாகவும் இது போன்ற சம்பவங்கள் இனி இடம்பெறக்கூடாது எனவும் எச்சரித்துள்ளார். நாட்டில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கு எரிபொருள் கூட்டுத்தாபனமும் வெளிநாட்டு எண்ணெய் நிறுவனங்களும் அறவிடப்படும் வரியை உடனடியாக நீக்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வரியை குறைக்க நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களை மூட வேண்டி வரும் எனவும் எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் அரசாங்க அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளது. எரிபொருள் விற்பனையில் 3% குறைவான கமிஷன் பெறுவதாகவும் அந்த கமிஷனில் 18% வேட்டாக செலுத்த வேண்டும் என்றும் சங்கம் கூறுகின்றது. எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் இந்த தொகையில் ஊழியர் சம்பளம், மின் கட்டணம், பராமரிப்பு பணிகளுக்கான பணம் ஆகியவற்றை ஒதுக்கிய பின்னர் இந்த தொழிலை நடத்த முடியாத நிலை ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ளது. இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைத்திருங்கள். நன்றி.